இல்லை, இந்த மோசமான விபத்துனா இதை விட இது வந்து பெரிய டனெல்லாம் கிடையாது. நீங்கள் சைனா எடுத்துகிட்டிங்கன்னா ஆயிரக்கணக்கானவர்கள் இறந்துருக்காங்க. இதில் கடந்த 10 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா சீன சுரங்கங்களில் வந்து தொடர் விபத்துகள், மாதத்துக்கு ஒரு விபத்து நடந்துக்கிட்டே இருக்கும், அப்படியே மூடிடும். பாடி எடுக்கிறதுக்கே பல கோடி செலவுப்படணும். உள்ளே போய் புதஞ்சானா புதஞ்சது தான். இங்கே வந்து ஒரு 500-200 அடி பள்ளம்னு வச்சுங்களேன், 200 அடி தாண்டி போய் உள்ளுக்குள்ளே போகிறீங்க. அதில் ஒரு 100 அடி போயிருந்தீங்கன்னா இதை தோன்றதுக்கே வந்து இவர்களுக்கு ஒரு 6 மாதம் 1 வருடம் ஆயிருக்கும். இதில் போய் நடுவில் சேர்ந்து போகும்போது என்னன்னா இப்படி சுரங்கம் இருக்குன்னு வச்சுக்கலாம், உள்ளே போனோடனே இங்கே மணல் சரிஞ்சு விழுந்து மூடிச்சுன்னா அவ்வளோதான், நீங்கள் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு உங்கள் கதை. ஸோ சுரங்கங்களில் சிக்கி தப்பித்தவர்கள்ன்றது 10% கூட இருக்காது. ஏன்னா ஒரு பைப் லைன் மாதிரி இருக்குது, உள்ளே குடஞ்சு குடஞ்சு இது வரைக்கும் போயிட்டாங்க, பின்னாடி மூடிடுச்சு, முன்னாடியும் குடஞ்சு தானே போகிறாங்க. முன்னாடியும் மூடி இருக்கும்போது திருப்பியும் 6 மாதம் ஆகும்ல தோன்றதுக்கு. 6 மாதத்தில் 2 மாதம்னால அதுக்குள்ளே அவனுக்கு ஆக்சிஜன் வரணும்ல, எங்கே அந்த ஆக்சிஜன் போகும், அவனுக்கு ஆக்சிஜன் கொடுக்கணும், உணவு கொடுக்கணும், 24 மணி நேரம் தாங்குவான். ஆக்சிஜன் இல்லாமல் எவ்வளோ நேரம் தாங்க முடியும், ஒரு 3 நிமிஷம் கூட தாங்க முடியாது. ஸோ இருக்கிற ஆக்சிஜன் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிறத வைத்து, ஏற்கனவே வந்து அண்டர் கிரவுண்டில் போனீங்க அப்படின்னாலே ஆக்சிஜனோட லெவல் உயரத்தில் போனாலும் குறையும், அடியில் போனாலும் குறையும். ஸோ அப்படி இருக்கும்போது இவர்கள் இவ்வளோ நாள் உயிர் பிழைத்திருந்தார்கள், இப்போ நம்ம இந்தியாவில் நடந்திருக்கு, இவ்வளோ நாள் உயிர் பிழைத்திருந்தார்கள்ன்றதே பெரிய விஷயம் தான். கண்டிப்பாக இப்போ இருக்க டெக்னாலஜிஸ் வச்சு என்ன மாதிரிலாம் ரெஸ்கியூ பண்ண முடியுமோ பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உள்ள அந்த பைப் செலுத்தி ஒரு 6 இன்ச்சில் ஒரு பைப் செலுத்தி அது மூலிமா வந்து ஆக்சிஜன், இந்த உணவு, அதே மாதிரி குடிநீர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் இப்போ வந்து இந்த வெளிநாட்டு விபத்துகளை கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்தியாவில் வந்து டெக்னாலஜி வைஸ் இப்போது இம்ப்ரூவ் ஆகி இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ்லாம் கொஞ்சம் வேகமாக நடந்த மாதிரி இருக்கலாம் சார். நிச்சயமாக, அதாவது டெக்னாலஜி வைஸ்ன்றதை தாண்டி பிளானிங் தான், எப்படி எங்கே ஓட்ட போடலாம் கரெக்டாக, அது ஐடென்டிஃபிகேஷன். அந்த அங்கே இருந்த அதிகாரிகளும் அங்கே எக்ஸ்போர்ட் ஆனால் ஆர்மி போயிருக்காங்க, இந்தியன் ஆர்மி, அது யார் எந்த யார் இதை பிளான் பண்ணாங்களோ அவங்க பக்கா பிளான் பண்ணியிருக்காங்க, அவர்களை நிச்சயமாக பாராட்ட வேண்டும். ஏன்னா கரெக்டாக ஜட்ஜ் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல பிரேக் பண்ணி பைப் விட்டோம்னா இந்த இடத்துக்கு போயிடும்னு சொல்லி அவர்களோட ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக இருந்ததுனால, அதை நோக்கி அவர்கள் பயணித்ததுனாலையும் இவ்வளோ நாள் கழித்து மீட்டதுன்றது உலக அளவில் இது ஒரு முக்கியமான சம்பவம். சரி, குறிப்பாக நம்ம வந்து இந்த மேம்பாலம் விபத்துலாம் பார்த்துருக்கோம். இப்போ கூட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வட மாநிலங்களில் ஒன்று வந்து மேம்பாலம் புதுசாக கட்டிட்டு இருக்கமான இடிஞ்சிலாம் வந்துருக்கு. ஆனால் இந்த மாதிரி சுரங்க விபத்துலாம் நடக்கும்போது இதுக்கு முன்னாடியே சாயில் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, நிறையா பரிசோதனைகளுக்கு அப்புறம் தான் அந்த கட்டுமானமே ஆரம்பிப்பாங்க. ஆனால் அதை தாண்டி இந்த மாதிரி விபத்துலாம் நடக்குதுன்னு காரணம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு பேரிடர் இடர் மாதிரி எடுத்துக்கலாமா சார்? இயற்கையை நீங்கள் என்ன சாயில் டெஸ்ட் பண்ணிங்கன்னா, சாயில் எப்போ இருக்குது? இப்போ ஜனவரி மாதத்தில் ஒரு கம்பியை உள்ளே விட்டு மண் அள்ளுறீங்க, சாயில் டெஸ்ட் பண்ணுறீங்க, அந்த சாயில் வந்து டென்சிட்டி எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது, எல்லாமே இப்படி இருக்குது. அடுத்து நீங்கள் வேலையை வந்து மார்ச் ஏப்ரலில் வெயில் காலத்தில் ஆரம்பிச்சிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் டைட் ஆயிரும் சாயில். நீங்கள் போட்ட எஸ்டிமேட் படி அது நடக்காது. நீங்கள் வெயில் காலத்தில் மண்ணை டெஸ்ட் பண்ணிவிட்டு மழை காலத்தில் ஊறி எதுக்குள்ளேயோ தண்ணி உள்ளே போய் உள்ளுக்குள்ளே போச்சுன்னா நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இயற்கையை வெல்வதற்கு மனிதனால் இன்னும் முடியவில்லை. அதாவது ட்ரை பண்ணிகிட்டு இருக்கானே வழிய இயற்கையை வந்து மூழியடித்த வெல்வதற்கு எவனுமே கிடையாது இந்த உலகத்தில். இங்கே ஒன்று பார்த்தான்னா அது அங்கே ஒன்று வேறு மாதிரி நடக்கும், அது எப்படி நடக்கும்னு இவர்களால் ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. அப்படி நடந்த ஒரு சம்பவம் தான் இது.